வெல்கம் பேக் டு கெட்டான் நம்மளோட சேனலில் இந்தியன் அடல்ட் சீரிஸ் தான் பாத்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் எனக்கு நம்ம ஒரு செம்மையான வேர்ல வெப்சீரிஸோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு போஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு வீடியோ படுறேங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ஸ்ல நம்ம ஹீரோயின் சுமன் தன்னோட முதலீடு அறையில அவரோட கணவனுக்கு காத்துட்டு இருக்கத நம்ம கட்டுறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வர நம்மளோட ஹீரோ சும்மா சொல்லக்கூடாது இன்னைக்கு பார்க்கறதுக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் ஒவ்வொன்றே காட்டிட்டு அவ கூட சும்மா பேரல் வரல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான் அடைச்சே இது வெறும் கனவு தான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோட அன்னியான பூஜா சுமன் இங்க பாத்தியா நான் உனக்கும் என்னோட குழந்தை ரவிக்கும் பால் கொண்டு வந்திருக்கேன் ஆமா நீ எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாரையும் முதலீர் அன்னைக்கு பால் கொண்டு வராங்க ஆனா முதலீர் அன்னைக்கு கல்யாணம் பண்ணு பால் கொண்டு வர்றது வெறும் சம்பிரதாயம் மட்டும் இல்ல அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு இது ஒன்னும் சாதாரண பால் இல்ல இதுல பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன் இந்த பாலை ரவி குடிச்சிட்டான்னா அப்புறம் விடிய விடிய உன்ன வச்சு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பூஜாவும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறா சோ இப்போ நம்ம பூஜாவும் நேரம் நம்ம ஹீரோனோட பெட்ரூம்ல இருந்து வந்து ரியாவை பார்த்து அங்க உன் அண்ணி சுமன் ரொம்ப நேரமா உன் அண்ணனுக்காக காத்துட்டு இருக்காங்க போய் முத வேலைய உன் அண்ணனை கையோட கூட்டிடுவா அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ ரியாவும் அங்க இருந்து நேரம் நம்ம ஹீரோ கிட்ட போய் அண்ணா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க இப்படி பேசிட்டே இருக்க போறீங்க அங்க பூஜா அண்ணி உங்களை சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றா நீ போ ரியா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரவியோ அவனோட ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அப்ப வழியில நம்ம ஹீரோ அவனோட அண்ணியான பூஜாவை மீட் பண்றான் இங்கே பாருங்க குழந்தனாரு இனியும் உங்களால் முன்ன மாதிரிலாம் ஜாலியாக இருக்க முடியாது மேலே பெட்ரூமில் உங்களுக்காக ஒரு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கா ஐ எம் சாரி நீ என் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு நேராக போனதே தெரியல நான் முதல்ல போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபியா அங்கேருந்து நேரம் அவனோட முதலிரு வரைக்கும் போகிறான் இப்போ ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் அவன் ஒய்ஃப் கூட சும்மா வேற லெவலில் மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறான் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம ஹீரோனா அவனுக்கு ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுப்பா இப்படி நம்ம ஹீரோ அவன் மனைவி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே டயர்டாகி பாதிலே படுத்து தூங்கிடுறான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறத நம்ம ஹீரோயினோ ரொம்பவே கடுப்பாயிடுவான் இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பூஜா ஊருக்கு போறதுக்காக அவனோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருப்பா அப்போ அங்கே வர நம்ம ஹீரோயின் கிட்டாவ என்ன சிஸ்மான் நேற்று நைட்டு ஃபுல்லாக என் குழந்தனார் கூட செம்ம என்ஜாய்மெண்ட் போல இவ வேற நைட்டு எங்கே நடந்துச்சுன்னு தெரியாமல் கடுப்பு ஏற்றிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரியாவும் அங்கே வந்து சேர்றா என்ன பூஜா நீ நீங்கள் அதுக்குள்ளே ஊருக்கு போணுமா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் உனக்கே நல்லா தெரியல ரியா உன் அண்ணன் ஃபாரின்ல இருக்கிறதுனால அவரோட எல்லா பிசினஸ் மீட்டிங்ஸையும் நான் தான் அட்டென்ட் பண்ணணும் ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எப்ப என்ன மிஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு மிஸ் கால் கூட நான் உடனே இங்க வந்துருவேன் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோ அவனோட ஃப்ரெண்டும் நம்ம காட்டுறாங்க உனக்கு என்ன பைத்தியமானா உனக்கு கல்யாணம் ஆகி மோசம் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள ஆஃபீஸ் போனாலும் இப்படி கிளம்பி நின்றுட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் உன்ன மாதிரி புதுசாக கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஒரு வாரம் என் மனைவி கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பேன் ஆனால் நீயும் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆஃபீஸ்க்கு போனோம்னு ஒத்த கல் நின்றுட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா வா முதல்ல ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு இங்கே பாருடா உனக்கு இந்த ரொமான்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது சுத்தமாக தெரியல எனக்கு மட்டும் மனைவி இருந்தான்னு ஏன் ஆஃபீஸ் முடிச்சு நான் வரும்போது எனக்காக அவ நைட்டியில் காத்துட்டு இருப்பா அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் நைட்டி உனக்கே நல்லா தெரியும் நைட்டி د یوې هارتانه درېسنه

அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவே நம்ம ஹீரோனும் அவரோட ஹஸ்பண்டோட ஆசை நிறைவேற்ற அந்த நைட்டியை போட்டுட்டு வருவா சும்மா சொல்லக்கூடாது அந்த நம்ம ஹீரோயின் ரொம்ப அதுக்கப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப வழக்கம் சரியா திருப்திப்படுத்த முடியாது அதனால அவன் ஹீரோன்க்கு செம்மைய மூடைய விட்டுட்டு பாதிலேயே போயிடுவான் இப்ப நம்ம ஹீரோயின்கோ வேற வழி தெரியாதனால நேரா கிச்சனுக்கு போய் அங்க இருக்க ஐஸ் கியூப்ஸ் எடுத்து சும்மா வேற லெவல்ல சுயம் பண்ண ஆரம்பிப்பா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்ம ஹாட்டாவே இந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க நம்ம ஹீரோயின் கொடுக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல செம்ம டெம்டிங் இருக்கும் அதனால தான் சொல்றேன் நீங்க பதினெட்டு வயசு மேல இருந்தா மாட்டோம் இந்த வெப் பாருங்க சோ இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல ரியா அவனோட பாய் ஃப்ரெண்ட் பங்கஜ கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வரா நீ இதான் பங்கஜ் என்னோட கிளாஸ்மேட் உங்களுக்கே நல்லா தெரியும்ல இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம்ஸ் வரப்போதுன்ட்டு அதான் நானும் பங்கஜ சேர்ந்து கம்பெனி ஸ்டடிஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அட இதுல என்ன இருக்கு ரியா நீ உன் ஃப்ரெண்ட் சேர்ந்து தாராளமா படிங்க ஒன்னா சேர்ந்து படிச்சாதான் எக்ஸாம்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் உங்க ரூம்ல படிச்சிட்டு இருங்க நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறா சும்மா சொல்லக்கூடாது ரியா அவன் அண்ணி பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்காங்க எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சுன்னு வச்சுக்கோ செம்மையாக என்ஜாய் பண்ணிடுவேன் சிவா இவ்வளோ பங்கஜ் அண்ணியோட காதல விழுந்து கிழந்து தொடக்கப்பது அப்படின்னு சொல்லிட்டு ரியா பங்கஜை கூட்டிட்டு நேரம் அவரோட பெட்ரூம்க்கு போறான் இப்ப நம்ம ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க அதே நேரத்துல ரியாவும் பங்கஜும் சேர்ந்து அவங்களோட பெட்ரூம்ல சும்மா வேற லவ்லாம் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்ம ஹாட்டாகவே இந்த வெப்சிரீஸ்ல கட்டியிருப்பாங்க இப்படி நம்ம இயவும் பங்கஜும் மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது போடுற சதத்தை கேட்டு அங்க வர நம்ம ஹீரோயின் அதை ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினாலையும் அவரோட மூட கண்ட்ரோலே பண்ண முடியாது அதனால அவளும் அதே இடத்துல அவங்க மேட்டர் பண்ணிட்டு இருக்கத பார்த்து சுய என்னும் பண்ண ஆரம்பிப்பா இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க அதனால நீங்க டேஸ்க்கு மேல நடந்தா மாட்டோம் இந்த வெப்சீரிஸை பாருங்க ஒரு வழியா வந்த வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு பங்கஜ் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ரியாவோட அண்ணனை மீட் பண்றான் பங்கஜ் அங்க பாக்குற நம்ம ரியாவோட ரியோட ஆமா ரியா இது யாரு அப்படின்னு ரவி என்ன அது வந்து இவன் அண்ணன் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியுமா அங்க வர நம்ம ஹீரோயினோ என்னங்க இது பங்கஜ் நம்ம ரியாவோட கிளாஸ்மேட் ரியாக்கு ஏதோ ஸ்டடிஸ்ல டவுட் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான் இப்ப பங்கஜும் ரியாவோட அண்ணன் கிட்ட பாய் சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி அங்க இருந்து நைசா கிளம்பிடுவான் பங்கஜ் அங்க இருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோ தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா அதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோ போ என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லுவான் நம்ம ஹீரோயின் செக் பண்ற அந்த டாக்டர் இவங்களுக்கு என்னாச்சு எதனால இப்படி மயக்கப்பட்டு விழுந்தாங்க எங்க எல்லாருக்கூடிய நல்லா தான் பேசிட்டு இருந்த டாக்டர் திடீர்னு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டா எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு உங்க ஒய்ஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் சோ நீங்க கொஞ்சம் போய் கொண்டு வர முடியுமா அப்படின்னு டாக்டர் சொல்லவே நம்ம ஹீரோவோ அவனோட மனைவிய அந்த டாக்டர் கிட்ட தனியா விட்டு அங்க இருந்து கிளம்புறான் சோ அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினை செக் பண்ற சாக்குல அவளை பிடிச்சி செம்மையாவே தட ஆரம்பிப்பான் அப்ப நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டர் செக் பண்றதுக்கு வசதி ஜாலியாக இருக்கிட்ட உடனே அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விளக்கி காட்டுவா ஸோ இப்போ கட் பண்ணா அன்றைக்கி ராத்திரி நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கதை நமக்கு கட்டுறாங்க உனக்கு உனக்கு தெரியுமா இன்றைக்கி நீ மயக்கம் போட்டு விழுந்தல்ல அப்போ நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் இப்போ அவனுக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு இப்போ பரவாயில்ல டாக்டர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு மெடிசன்ஸை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு அதை சாப்பிட்டாலே போதும் நான் பழையபடி நார்மல் ஆகிடுவேன் சும்மா சொல்லக்கூடாது நீ இன்றைக்கி தான் என்னோட அண்ணா அவங்கள எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிற உண்மையே எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்ததும் ரவி என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே பயந்து போயிட்டாரு தெரியுமா என்னங்க பாருங்க உங்க தங்கச்சி எப்படி எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ அவனோட மனைவியோட மேலழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு பயங்கரமா மூடாக ஆரம்பிப்பான் தன்னோட ஹஸ்பண்ட் தன்னோட அழகை ரசிக்கிறத பாக்குற நம்ம ஹீரோயினோ அதை கண்டுக்காம இருப்பா இப்படி தன்னோட அண்ணாவும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத அங்க சாப்பிட்டு இருக்க ரியாவும் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா நான் நம்ம பெட்ரூம்ல இருக்கேன் சீக்கிரம் வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோபோ அவனோட மனைவிக்கு கண்ணிலே சிக்னல் காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புவான் சோ இப்ப அங்க இருக்க ரியா அண்ணி இதுக்கு மேலேயே அண்ணனை நீங்க காக்க வைக்க கூடாது பாவம் நீங்க சீக்கிரம் கிளம்பி போங்க தேங்க்யூ ரியா ஆனால் நீ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தாங்க இருந்து போனோம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் ப்ளீஸ் இந்த பாத்திரத்த எல்லாத்தையும் கிச்சனில் கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து நேரம் அவளோட பெட்ரூம் போய் அவனோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சும்மா பேர லெவலில் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் வழக்கம் போல இந்த தரவையோ நம்ம ஹீரோ ஹீரோயினை திருப்திப்படுத்த முடியாத ஃபீஸ் போன பல்ப் ஆயிடுறான் இதனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பாயிடுவா கோவத்தில் அவனோட ஹஸ்பண்டை வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிப்பான் இதுக்காக டெய்லி நைட்டு நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா மூடி ஏற்றி விட்டுட்டு பாதிலையும் நிறுத்திடுறீங்க எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு நானும் மனுஷிதான் தான் அதை கொஞ்சம் மச்ச புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க என்னால் இவ்வளோதான் பண்ண முடியுது நான் என்ன பண்ணட்டோம் எனக்கு சீக்கிரமாவே வெளியே வந்துருது எதுவா இருந்தாலும் கல்ல பேசிக்கலாம் இப்ப போய் படு எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் இதோட இந்த வெப்சீரிஸோட பார்ட் ஒன் முடியுது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே இந்த வெப்சீரிஸோட பார்ட் டூவையும் நம்மளோட சேனல்லே பார்த்துடலாம் பார்ட் டூல தான் இந்த வெப்சீரிஸோட கதையே ஆரம்பிக்க போகுது சோ அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க அன்டில் தென் பை ஃப்ரம் கேட்டவன்